ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம். யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 4 பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுஹிய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 25. தேகோசவோ அக்ஷமனவோ பூத மாத்ராம் ஆத்மானம் அன்யம் ச விது பரம் யத் சர்வம் புமான் வேத குணாம்ச்ச தஜ்ஞோ ந வேத சர்வக்ஞம் அனந்தம் ஈடே. வட் பை வட் மீனிங். தேகே இவ்வுடல், அசவ பிராணவாயுக்கள், அக்ஷா வெவ்வேறு புலன்கள், மனவ மனம் புரிந்துணர்வு புத்தி மற்றும் அகங்காரம், பூதமாத்திரம் 5 பௌதீக மூலப்பொருட்களும் புலன்பொருட்களும், ரூபம் சுவை ஓசை ஸ்பரிஷம் வாசனை முதலானவை, ஆத்மானம் அவைகளையும் அந்யம் மற்றவைகளையும், ச கூட விது அறிவர், பரம் அப்பாற்பட்ட, யத் எது சர்வம் அனைத்தையும், புமான் ஜீவராசி வேத அறிகிறான், தஜ்ஞ அப்பொருள்களை அறிந்து, ந இல்லை வேத அறிகிறான், சர்வக்ஞம் சர்வக்ஞருக்கு அனந்தம் எல்லையற்றவரான, ஈடே எனது பணிவான வணக்கங்கள். டிரான்ஸ்லேஷன். உடல் பிராணவாயுக்கள் புற புலன்கள் அறிவு புலன்கள் பஞ்சபூதங்கள் மற்றும் சூட்சுமமான புலன் பொருட்கள் ரூபம் சுவை வாசனை ஓசை ஸ்பரிசம் போன்றவை சூட்சுமமான புலன்பொருள்கள் ஆகிய இவை அனைத்தும் வெறும் ஜடப்பொருள்கள் என்பதால் அவற்றினால் தங்கள் சொந்த இயல்பையோ மற்ற புலன்களின் இயல்பையோ அல்லது அவற்றை ஆள்பவைகளின் இயல்பையோ அறிய முடியாது. ஆனால் ஜீவராசியால் அவனது ஆன்மீக இயல்பின் காரணத்தால் அவனது உடலையும் பிராணவாயுக்களையும் புலன்களையும் மூலப்பொருட்களையும் புலன்பொருட்களையும் மட்டுமன்றி அவற்றிற்கு வேறாக உள்ள முக்குணங்களையும் கூட அறிய முடியும். ஆனாலும் ஜீவராசி இவற்றையெல்லாம் முழுமையாக அறிந்திருக்கிறான் என்றாலும் அவனால் சர்வஜ்ஞரும் எல்லையற்றவருமான பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை காண முடியாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட பகவானுக்கு எனது பணிவான வணக்கங்கள். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். பௌதீக மூலப்பொருட்கள் உடல் புலன்கள் புலன் பொருட்கள் மற்றும் உயிரை ஆளும் காற்றை கூட பௌதீக விஞ்ஞானிகள் பகுத்தறியலாம். ஆனாலும் இவைகளுக்கெல்லாம் மேலே உள்ள உண்மையான ஆன்மீக ஆத்மாவை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது ஜீவராசியானவன் ஒரு ஆன்மீக ஆத்மா என்பதால் எல்லா பௌதீக பொருள்களையும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் அவன் தன்னுணர்வு பெறும்போது யோகிகள் தியானிக்கும் பரமாத்மாவை அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் ஜீவராசி முன்னேற்றமடைந்தவனாக இருந்தாலும் அவனால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் பகவான் 6 கல்யாண குணங்களில் எல்லையற்றவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 4 பிரஜாபதி தக்ஷனின் ஹம்சகுஹிய பிரார்த்தனைகள் என்னும் தலைப்பில் பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.